வணக்கம். டெக்கேப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புன் வர வைக்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் த்ரீ ஸ்மார்ட் போன் அண்டர் 10,000 ரூபீஸ். இந்த 10,000 ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மந்த் குறிப்பா சொல்ல போனா பல ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இது லான்ச் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாப் 10 ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு 2 மந்த்ஸுக்காக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துல சேனல்ல போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் அதுக்கப்புறம் லான்ச் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தம் புரிய வீடியோ, அதாவது இந்த செப்டம்பர் மந்த்துக்கான டாப் 3 ஸ்மார்ட் போன் அண்டர் 10,000 ரூபீஸ், அதாவது 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 செம்மையான ஒரு ஸ்மார்ட் போன். நிறைய அனாலிட்டிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நான் இந்த ஒரு 3 ஸ்மார்ட் போன் மட்டும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா செம்மையான ஸ்மார்ட் போன். இந்த 10,000 ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு வந்தாலே இந்த 3 ஸ்மார்ட் போன் தான் நீங்க வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 3 ஸ்மார்ட் போன் தான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய கருத்துக்களை வச்சு இந்த 3 ஸ்மார்ட் போன்ல ஒரு சின்ன ரேங்கிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரேங்கிங்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக் ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கிவ் அவேயும் கூட வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிவ் அவேல நீங்க இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கிவ் அவே பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து முடிய போகுது. 25ஆம் தேதி செப்டம்பர் 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா கிவ் அவே வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு கிவ் அவேக்கான கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி நீங்க இந்த கிவ் அவேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்டெப்த் இந்த கிவ் அவே பத்தி நம்ம வந்து பேசினோம். அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா மேல ஐபட்ல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் அவைலபிளா இருக்கு. மேலும் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கிவ் அவேக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்குள்ள போய் உங்களோட என்ட்ரிஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட ரேங்கிங்ல 3வது இடத்தை பிடித்துக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா M01 அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் போன் தான் நம்மளுடைய லிஸ்டிங்ல 3rd place வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் எதனால 3rd place பிடிச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்மார்ட் போனோட ஜஸ்ட் ஒரு கீ ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் வந்து பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா 5.7 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷன்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 720p ல தான் நீங்க யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். மேலும் இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா 4.5 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல 13 MP ஒரு டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 5 MP ஒரு கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல சார் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம்சங் எல்லா மொபைல்லையுமே 0.0 தான் வந்து இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனுக்கு பாத்தீங்கன்னா 0.6 வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்மியான ஒரு சார் வேல்யூ அப்படின்னு சொல்லுவேன். இந்த பட்ஜெட்ல யாருமே கொடுக்காத அளவுக்கு நல்ல ஒரு சார் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் போனே வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. 168 grams தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே லைட்டா தான் இருக்கும் உங்களுக்கு கையில எடுக்கிறதுக்கு. ஸோ ரொம்பவே வெயிட் வந்து இதுல இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா 1 UI 2.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 மேல பில்ட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வைஸும் ஓகே அப்படின்னே சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் வருது, டைப் சி கிடையாது. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 439 அப்படிங்கிற அந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமும் வந்து கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே, ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். ஸ்னாப் டிராகன் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பிளஸ் தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 8,400 ரூபீஸுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 3GB ரேம் 32GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 8,400 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான்ல ஆஃபர் ப்ரைஸில் வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் நீங்க வாங்குறதுக்குன்னா அமேசான்ல வந்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வேற ஏதாச்சும் வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபீஸ் இதுக்கான MRP வந்து கொடுத்துருக்காங்க. பட் அமேசான்ல இப்போ சேல்ல இருக்கு. ஸோ 8,400 ரூபீஸுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் போன், அதுவும் சாம்சங்குடைய பிராண்ட் வேல்யூ மெயினாக எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ புதுசாக வந்து வந்திருக்கு. ஸோ என்ன ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து M01S அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் M01க்கும் M0S இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இங்கே M01ல பார்த்தீங்கன்னா 5.7 இன்ச்சுக்கான கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க.
பட் M01S பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.2 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு மாறுது, 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா இந்த ஒரு M01S வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ M01 பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஸ்பி போர்ட் தான் இருக்கு, M01S பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி M01S பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவைலபிளாக இருக்கு, M01 பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. மேலும் M01S உடைய சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, இந்த ஒரு அளவில் நான் ஸ்மார்ட் ஃபோனே பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஹெட்டுக்கே பார்த்தீங்கன்னா சார் வேல்யூ 0.2 தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சார் வேல்யூ. ஸோ நீங்கள் மொபைல் வந்து நீங்கள் ஃபோன் வந்து அதிகமாக பேசுனீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்க, ரேடியேஷன் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்தை வந்து இது ரொம்பவே நல்லா வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பட் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஒரு M01S கொடுத்துருந்தாலுமே ஒரு சில இடங்களில் M01S பார்த்தீங்கன்னா M01 விட கொஞ்சம் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா M01 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் ஒன் யூஏ 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே M01S பார்த்தீங்கன்னா சாம்சங் ஒன் யூஏ 1.1 தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9 மேலே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ ப்ரீ இன்ஸ்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9 அவைலபிளாக இருக்கும் சாம்சங் M01S. பட் M01 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இதோடைய ப்ரைசிங் M01S உடைய ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,500 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 1,100 ரூபாய் வந்து உங்களுக்கு அதிகமாக வருது. ஸோ இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு பெரிய டிஸ்பிளே தேவைப்படுது, டைப் சி போர்ட் தேவைப்படுது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த M01S மாடல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு எல்லாம் தேவையில்லப்பா, ஒரு நல்ல பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா M01 ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிஸ்டிங்கில் தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கக்கூடிய 2 ஸ்மார்ட் ஃபோன். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே தேர்ட் பிளேஸில் தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய லிஸ்டிங்கில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய C15. ஸோ இந்த ரியல்மி C15 கீ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 6.4 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரிக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜில் பாக்ஸுக்குள்ளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா MediaTek-உடைய G35 அப்படிங்கிற அந்த ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னே சொல்லுவேன், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். மேலும் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு மொபைலுடைய கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் வரும், டைப் சி வந்து கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 வேரியண்ட்ல வந்துச்சு. ஸோ 3GB RAM 32GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே 4GB RAM 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய்க்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஓகே தான். ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே ஓரளவு நல்லா தான் இருக்கு, எந்த ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு அங்கே வந்து கிடையாது. ஸோ ஒரு நல்ல பக்காவான ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் செகண்ட் பிளேஸுக்கு வந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட நல்ல அக்ரெசிவான ப்ரைஸில் இதை விட அதிக ஸ்பெசிஃபிகேஷனை கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஸோ ரியல்மியுடைய C12. ஸோ இந்த ரியல்மி C12-க்கும் C15-க்கும் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரியல்மி C12-ல பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கேமரா செட்டப் தான் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மேலும் ரியல்மி C12-ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட் வந்து வராது, 10 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலும் நீங்கள் ரியல்மி C12-ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. பட் ரியல்மி C15-ல பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது போல இந்த ரியல்மி C12-ல ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் 1,000 ரூபீஸ் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். 3GB RAM 32GB வேரியன்ட் ஒரே வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரியல்மி C15 வர ஒரு 1,000 ரூபாய் வந்து கம்மியாக வரும். நான் முன்னாடி சொன்ன அதே விஷயங்கள் தான், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரியல்மி C15-ஐ நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இல்லை எனக்கெல்லாம் வேணாம், ஒரு பட்ஜெட்ல வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரியல்மி C12-ல வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ரியல்மி C15 போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அந்த 1,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய லிஸ்டிங்கில் முதல் பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் MI தரப்புலேருந்து ரெட்மி 9 ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் கீ ஸ்பெசிஃபிகேஷனாக முதல்ல பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.5 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷன் தான் சொல்லியிருந்தேன்.
ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி பிளஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்மார்ட் போன் இந்த ஒரு ஸ்மார்ட் போன் தான், ரெட்மி 9 ப்ரைம் மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல பேட்டரி எப்படின்னு பாத்தீங்கன்னா 5020 mAh கொண்டு ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ரியல்மி தான் இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல முதல் முறையா 6000 mAh கொண்டு ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்படுது, பேட்டரி கண்டிப்பா எனக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க ரியல்மி C15 போறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸா வந்துருக்கும். இங்க ரியல்மி தான் பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து அதிகமா வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு ஸ்பெசிபிகேஷன் வந்து அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெட்மி 9 ப்ரைம் போறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த ரெட்மி 9 ப்ரைம்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் போன்ல 10 வாட்டுக்கான சார்ஜர் மட்டும்தான் பாக்ஸுக்குள்ள வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ரெட்மி 9 ப்ரைம்ல பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் அவைலபிளா இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவைலபிளா இருக்கு, மேலும் கேமரா செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ கேமரா செட்டப் பொறுத்த வரைக்குமே ஒரு பக்காவான கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸும் ஒரு நல்ல ஸ்மார்ட் போன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மீடியா டெக் கூடிய G80 அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் ஸ்மார்ட் போனுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். மற்ற பிராண்டோடைய 15,000 ரூபாய் ஸ்மார்ட் போனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ப்ராசஸர் வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டே டு டே யூசேஜ் மட்டும் இல்லாமல் நீங்க கேமிங்குமே கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் அப்படின்னு வந்தோம்னா 10,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 4GB RAM 64GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான். ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷனும் அதிகமா இருக்கு, அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் ரொம்பவே அதிகமா வந்திருக்கு. பிரைஸ் ரொம்பவே அக்ரெசிவான ஒரு பிரைஸ். 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்க எங்க போய் செக் பண்ணி பார்த்தாலும் இதை விட நல்ல ஸ்பெசிபிகேஷன் ஒரு ஸ்மார்ட் போன் கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஸ்மார்ட் போன், 10,000 ரூபாய்க்கு எனக்கு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போன் வேணும், லாங் டேர்ம் யூசேஜுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெட்மி 9 ப்ரைம கன்சிடர் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸா வந்து இருக்கும். இதுல கொடுத்துருக்க ஸ்பெசிபிகேஷனுக்கு இன்னொரு 3 வருஷம் நீங்க தாராளமா இந்த ஸ்மார்ட் போனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ டாப் 3 ஸ்மார்ட் போன் அந்த 10,000 ரூபீஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு மற்றும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத நான் குயிக்காக வந்து சொல்லிடுறேன். ஸோ முதல் விஷயம், உங்களுக்கு சார் வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பிரைசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 8,000 ரூபாய் பட்ஜெட் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் M01 போகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு சாம்சங் பிராண்ட் வேல்யூ தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சாம்சங் M01 கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணுங்கள். பார்த்தோம்னா உங்களுக்கு 6,000 mAh பேட்டரி, அதாவது பேட்டரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி வந்து எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரியல்மி C15 போடுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ரியல்மி தான் 6,000 mAh பேட்டரியை கொடுக்குறாங்க, வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்த பட்ஜெட்டில் வந்து கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எனக்கு இருக்கணும், ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணும், எல்லாமே எனக்கு பக்காவாக இருக்கணும், ஒரு பக்காவான ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு வேணும், 10,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு செம்மையான ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி 9 ப்ரைம் போடுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இங்கே 10,000 ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலே நான் வந்து ரெட்மி 9 ப்ரைமுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தரலாமா டிஸ்லைக் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அத்தவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.